நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலைக்கு வருவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், பொதுமக்களுக்கு அவசர கோரிக்கை. இன்று மாத்திரம் 579 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களை முன்னிட்டு புகையிரத சேவைகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு. அனைத்து பாடசாலை மாணவர்களும் வகுப்பேற்றப்பட வேண்டும், கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு. நேற்று முதல் 11 இடங்களில் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. திருகோணமலை வருவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், பொதுமக்களுக்கு அவசர கோரிக்கை. ஏராளமான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் திருகோணமலைக்கு வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருகோணமலை மாவட்ட கொரோனா வைரஸ் தடுப்பு குழு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. கடந்த 3 நாட்களில் திருகோணமலையில் 70 நோய் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் வைரஸ் பரவும் அச்சுறுத்தல் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் பண்டிகை காலங்களில் திருகோணமலைக்கு வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. கொரோனாவினை கட்டுப்படுத்துவதற்கு 4 தடுப்பூசிகளுக்கு இலங்கையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. COVID-19 நோய் தொற்றினை கட்டுப்படுத்தக்கூடிய 4 தடுப்பூசிகளுக்கு இலங்கையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய ஆய்வுப் பேரவினால் இந்த 4 தடுப்பூசிகளுக்கும் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த 4 தடுப்பூசிகளும் இலங்கையில் பயன்படுத்துவதற்கு உசிதமானது என தேசிய ஆய்வுப் பேரவையின் தலைவர் பேராசிரியர் ஹோமந்த துடம் பஹல தெரிவித்துள்ளார். இந்த 4 தடுப்பூசிகளில் மிகவும் பொருத்தமான ஒன்றை கொள்வனம் செய்ய முடியும் என்று தேசிய ஆய்வுப் பேரவை சுகாதார அமைச்சுக்கு பரிந்துரை செய்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் அட்ஸ்டாசெனிகா, மெடர்னா, பிப்சர், பயோடெக் மற்றும் ஸ்புட்னிக் வி ஆகிய தடுப்பூசிகள் இலங்கையில் பயன்படுத்துவதற்கு உசிதமானவை என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. குறித்த தடுப்பூசிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறித்த ஆவணங்கள் சுகாதார அமைச்சு மற்றும் COVID-19 தடுப்பு ராஜ்யாங்க அமைச்சு என்பவற்றிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இன்னமும் தடுப்பூசி கொள்வனவு செய்வதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்படவில்லை. எனினும் எதிர்வரும் 2021 ஆண்டு மார்ச் மாதம் அளவில் தடுப்பூசி கொள்வனவு மேற்கொள்ள உத்தேசித்துள்ளதாக பேராசிரியர் தொடம்பகல தெரிவித்துள்ளார். தடுப்பூசி விவகாரம் குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தையை நடத்தப்பட உள்ளதாக தேசிய ஆய்வுப் பேரவை தெரிவித்துள்ளது. இன்று மாத்திரம் 579 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. COVID-19 என்று அழைக்கப்படும் கொரோனா வைரஸ் தொற்று மேலும் 231 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய தினத்தில் மாத்திரம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 579 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலங்களை முன்னிட்டு நாட்டில் புகையிரத சேவைகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளன. புகையிரத சேவைகளை மட்டுப்படுத்த புகையிரத திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தின் போது மக்களின் பயணங்கள் அதிகரித்து காணப்படுவதாகவும் இதனால் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிப்பதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ள புகையிரத திணைக்களம் அதனை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த தீர்மானத்தினை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களும் வகுப்பேற்றப்பட வேண்டும், கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு. 2020 ஆண்டிற்கான 3 தவணை காலம் இன்றுடன் நிறைவடைந்ததாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு நிறைவடையும் போது அனைத்து மாணவர்களுக்கும் அடுத்த வகுப்பிற்கு வகுப்பேற்றப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றின் மூலம் அறிவித்துள்ளது. இதன்படி 2021 ஆண்டு புதிய பாடசாலை தவணையின் போது மாணவர்கள் வகுப்பேற்றப்பட்ட வகுப்பில் கல்வி கற்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி 2021 ஆண்டு புதிய பாடசாலைகளின் தவணையின் போது மாணவர்கள் வகுப்பேற்றப்பட்ட வகுப்பில் கல்வி கற்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதற்கு அமைவான பாடப்புத்தகங்களை இந்த ஆண்டு முடிவதற்குள் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அனைத்து மாகாண பிரதான செயலாளர்களுக்கும், மாகாண கல்வி அமைச்சு செயலாளர்களுக்கும், மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும், கல்வி அமைச்சின் பணிப்பாளர்களுக்கும், அதிபர்களுக்கும் கல்வி அமைச்சினால் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் 11 இடங்களில் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிப்பு. மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் அனைத்து வீதிகளையும் உள்ளடங்கியவாறு நேற்று முதல் 11 இடங்களில் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோஹண நேற்று காவல்துறை தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து இதனை குறிப்பிட்டுள்ளார்.
அதிவேக நெடுஞ்சாலைகளில் வெளியேறு பகுதிகளிலும் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை மேல் மாகாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்வதனை தவித்துக் கொள்ளுமாறு தொற்று நோயியல் ஆய்வின் பிரிவின் பிரதான விசேட வைத்தியர் சுதத் சமரவீர பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். நத்தர் பண்டிகை மற்றும் புதுவருட பிறப்பு ஆகிய கொண்டாட்டங்களுக்காக மேல் மாகாணத்திலிருந்து மக்கள் நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு செல்ல முயற்சிக்கின்றனர். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளிலும் மேல் மாகாணத்திலுமே அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஆகையினாலேயேதான் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவுற்றன. மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.